இப்ப நம்ம சாலிட்வொர்க்ஸ்ல டூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எப்படி இருந்து பார்ப்போம். டூம்னா நத்திங் பட் நம்ம டூ வீலர்ல டூம் ஹெட்லைட்டோட டூம்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பார்த்துப்போம். ஸோ அந்த டூமை எப்படி ஈஸியா கொடுக்கறது நம்ம பார்ப்போம். ஸோ நான் பேசிக் ஸ்கெட்சு போயிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சுக்கிறேன் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ். ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கெட்ச். இப்போ இந்த சர்க்கிள் மேல எப்படி டூம் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். டூம்ன்ற ஆப்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ மேலே ஐகான் வேணும்னா வச்சுக்கலாம் நம்ம அந்த டூம் எடுத்து. ஸோ நான் இப்போ இன்சர்ட்ல இருந்து அந்த ஐகான் எடுக்கிறேன். ஸோ இன்சர்ட் ஃபியூஷர்ஸ் ஸோ டூம் அப்படின்ற ஐகான். ஸோ அதை நீங்க மேலேயும் தூக்கி வச்சுக்கலாம் அந்த ஐகானை. இப்போ அந்த டூமோட எந்த ஃபேஸ்ல டூம் ஆகணுமோ அந்த ஃபேஸ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டூம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சைட்ல 22 mm இருக்கு எனக்கு டிஃபால்ட்டா, அதனால கிரியேட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எம்எம் இருக்கோ, 50 mm எவ்வளோ வேணுமோ அந்த நீங்கள் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி பார்த்து கொடுத்துக்கலாம். 75 mm எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு ஆப்டா எனக்கு டூம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டூம் கிரியேட் பண்ணி நம்ம ஈஸியாக குறைச்சிக்கலாம் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்லேயே நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இதான் டூமோட சர்ஃபேஸ். இதை நம்ம வேற இதில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், இந்த சாலிட்வொர்க்ஸ்ல ரொம்ப ஈஸியாக அதை கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம அதுலேயே எலிப்டிக்கல் டூம் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பாருங்க இப்போ நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றேன். பாருங்க எலிப்டிக்கலா எனக்கு அந்த டூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது நம்ம எவ்வளவு வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு ராக்கெட்ஸோட இது பிளட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் டிசைன் பண்றப்போ ஸோ நமக்கு அந்த எலிப்டிக்கல் டூம்ன்ற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அது மாதிரி எவ்வளவு வேல்யூ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்க ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இது எலிப்டிக்கலா எனக்கு ஒரு டூம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க எந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ டூம்ல போயிட்டு எடிட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்து இப்போ இந்த டூமோட வேல்யூ நான் டிக்ரீஸ் பண்றது இன்க்ரீஸ் பண்றது இல்லாம டவுன்வர்ட்ஸ்லயும் நான் இந்த டூமை கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்க ரிவர்ஸ் டைரக்ஷன் ஐகானை கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு டூம் உள்ள போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸா எனக்கு உள்ளுக்குள்ள எனக்கு வேணும், ஸோ சம் டிசைனிங் பராமீட்டருக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த டூமை உள்ள கூட கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க உள்ள அந்த சாலிட் சர்ஃபேஸ்ல எனக்கு உள்ள டூம் ஆயிருக்கு. ஸோ நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ செஷன் வியூல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். பாருங்க எனக்கு அந்த டூம் உள்ள இதாயிருக்கு. ஸோ ஜஸ்ட் கோ ஃபோர் செஷன் வியூ பாருங்க கிரியேட் பண்ணி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்க உள்ள பாத்துக்கலாம் எவ்வளவு தூரம் டூம் ஆயிருக்குன்னு. ஸோ இது மாதிரியும் நீங்க ஜஸ்ட் டூம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோம்லயே ஒரு பாயிண்டை ரெஃபரன்ஸா வச்சு எப்படி டோம் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்ல தான் நம்ம டோம் கொடுத்தோம். இப்போ நான் அதுக்கு பதிலாக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நான் ஒரு சாலிட் மாடல் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் டாப் லைனை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு பிளைன் கிரியேட் பண்றேன். ஸோ 80 mm டிஸ்டன்ஸ்ல ஒரு பிளைன் எக்ஸ்ட்ரா பிளைன் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டு நான் ஸ்கெட்சில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் நான் அந்த பிளைன் மேல வைக்கிறேன். பாருங்க இது ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் வச்சு எப்படி டோம் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் ஃபியூச்சர்ஸ்ல டோம் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்றேன். அப்புறம் அந்த பாயிண்டை நான் ஜஸ்ட் இந்த ரோஸ்டர் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்டை நான் அந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ அந்த எம்டி பாக்ஸ்ல அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் வச்சு எனக்கு டோம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாருங்க முன்னாடி நம்ம கொடுத்த டோம் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, இது இந்த பாயிண்டை ரெஃபரன்ஸ் வச்சு எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயிண்டை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு டூம் எப்படி வரதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு டைரக்ஷனை ரெஃபரன்ஸ் வச்சு எப்படி டூம் வரைதுன்னு பார்ப்போம். அதே சாலிட் மாடல் பக்கத்தில் ஒரு இன்னொரு சாலிட் மாடல் போட்டிருக்கேன். போட்டு அதை வேற ஒரு பிளைன்ல வரைஞ்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த பிளைன் ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு ஒரு டூம் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஃபியூச்சர்ல இன்சர்ட் பண்ணிட்டேன் டூமை. ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன் டூமை. இப்போ நான் அந்த கீழே இருக்க கிரீன் கலர் டைரக்ஷன் ஐக்கான கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டைரக்ஷனை செலக்ட் பண்றேன். பாருங்க இந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டூம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது நீங்க வேணும்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நான் திரும்ப இதோட வேல்யூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். மேக்சிமம் வேல்யூ அந்த டைரக்ஷனுக்கு இவ்வளவுதான்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அதை குறைக்கிறதுனா வேணா குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ திரும்ப நான் இந்த டைரக்ஷன் பிக் பண்றேன். பாருங்க இந்த லைனை நான் பிக் பண்றேன், எப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த டைரக்ஷன் நான் பிக் பண்ணாலும் இந்த டைரக்ஷனுக்கு இன்வெர்ட்ஸ்ல உள்ள போயிருச்சு. நம்ம அவுட்வர்ட்ஸ் வேணாலும் அவுட்வர்ட்ஸ் இந்த ஆரம் மார்க்கை வெரி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இந்த ஆரம் மார்க்கை நான் அவுட்வர்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ ரெண்டு டைரக்ஷன் எனக்கு கிளியர் ஆயிருக்கு. ஸோ எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபிளிப் பண்ணி பாருங்க இப்போ இந்த டைரக்ஷன்ல எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்க ஃபிளிப் பண்ணி இந்த டைரக்ஷன் வேணும்னா அந்த டைரக்ஷன்,
இந்த இன்டர்னல் வேணா இன்டர்னல் கொடுத்துக்கலாம். சோ நீங்க எப்படி வேணுமோ அந்த மாதிரி டைரக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி டூம் கொடுக்கறதுன்னு பார்த்தோம். பாருங்க செஷன் பண்ணி அந்த டூம் அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி டூமா இருக்கு. செஷன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இப்ப நம்ம சாலிட்வொர்க்ஸ்ல இன்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். இப்ப இந்த மேல இருக்க ஒரு சாலிட் பாடிய அப்படியே எனக்கு ஒரு கட் மாதிரி கரெக்டா அக்யூரட்டா இன்டென்ட் பண்ணுவோம்ல, நம்ம ஜஸ்ட் அத ஒரு ஃபிட் டாலரன்ஸ் ஃபிட்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் நல்லா ஒரு ஃபிட் மாதிரி எனக்கு கரெக்டா அதை கட் பண்ணணும், இன்டென்ட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்செர்ட்ல ஃபியூச்சர்ஸ்ல இன்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எந்த பாடியில எனக்கு இன்டென்ட் ஆகணுமோ அந்த பாடியை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஃபேஸ்ல எனக்கு இன்டென்ட் ஆகணுமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்க இப்ப நான் என்னடா எனக்கு அந்த இன்டென்ட் ஃபேஸ் எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் அதோட திக்னஸ் நான் வெரி பண்ணிக்கலாம், 5 mm எவ்வளவு வேணுமோ அதை நம்ம ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்து வெரி பண்ணிட்டு ஜஸ்ட் ரிமூவ் த செலக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரிமூவ் த செலக்ஷன்ஸ் கொடுத்தேன், எந்த இடத்துல எனக்கு செலக்ட் ஆயிருக்கோ அந்த இடம் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் ஃபில்லெட்ல போயிட்டு ஃபில்லெட்டை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ ஃபில்லெட்டை நான் ஹைட் பண்ணாதான் எனக்கு அது தெரியும். பாருங்க எனக்கு அந்த உள்ள எனக்கு இன்டென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிமூவல் போர்ஷன் மட்டும் எனக்கு உள்ள அப்படியே ஜஸ்ட் ப்ரெஸ் ஃபிட்ல அமுக்கிற மாதிரி எனக்கு இன்டென்ட் ஆயிருக்கு. செஷன் வியூல பாருங்க. ஸோ இதான் இன்டென்ட் அப்படின்ற ஆப்ஷன். அதுலயே இன்னொரு பார்ட் இருக்கு, நம்ம எடிட் ஃபியூச்சர்ஸ்ல அதை பார்ப்போம். ஜஸ்ட் இப்ப நான் இன்டென்ட் எடிட் பண்றேன். எடிட் ஃபியூச்சர்ஸ்ல இப்ப நான் கீப் செலக்ஷன் அப்படின்ற ரிமூவ் அந்த ஆப்ஷன் பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பாருங்க எனக்கு இப்ப கீழே இன்டென்ட் ஆயிருக்கு. ஸோ செலக்டட் ஏரியா மட்டும் கீழே எனக்கு இன்டென்ட் ஆகணும், கீப் செலக்டட் ஏரியா அப்படின்னு கொடுத்தா அது மாதிரி எனக்கு இன்டென்ட் ஆயிடும். ஸோ இன்டென்ட்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஸோ எடிட் ஃபியூச்சர்ஸ் திரும்ப நான் கட் பண்ணணும். ஸோ கட்ட நான் டிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கட் ஆயிடுச்சு, இன்டென்ட் ஆன அந்த பொசிஷன் மட்டும் எனக்கு ஃபுல்லா கட் ஆயிருக்கு. ஸோ இப்படியும் நம்ம இன்டென்ட்ல இன்னொரு ஆப்ஷனை கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சாலிட் மாடல் நான் போட்டு வச்சிருக்கேன், ஒரு ஷாஃப்ட் மாதிரி, அது மேல ஒரு பாலிகன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், பேசிக் ஸ்கெட்ச். இதை வச்சு நம்ம டிஃபார்ம் எப்படி கொடுக்கறது, டிஃபார்ம்டு ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இன்செர்ட்ல ஃபியூச்சர்ஸ்ல டிஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த எந்த இடம் எனக்கு செலக்ட் ஆகணுமோ அந்த இனிஷியல் கர்வை நான் செலக்ட் பண்ணணும், இனிஷியல் கர்வ் தான். அதுக்கப்புறம் ஸ்கெட்சஸ் நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு அந்த பாலிகன் தான் எனக்கு ஸ்கெட்சு. ஸோ நான் பாலிகனோட எல்லா சைட்ஸையும் செலக்ட் பண்ணிட்டே வரேன். ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு லைனாக நான் செலக்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு லைனாக ஆட் ஆகிட்டே வருது எனக்கு, எல்லாத்தையுமே நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஒரு பேஸ் லைன் ஒன்று கொடுக்கணும். டார்கெட் டிஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க ஏற்கனவே. ஆக்சுவலி இப்போ ஆனால் எனக்கு வந்து இது இம்ப்ராப்பர் டிஃபார்மாக இருக்கு, ஒரு ஸ்டிஃப்னஸோட எனக்கு டிஃபார்ம் ஆகணும்னா லெஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ண கேட்குது. ஸோ இந்த பேஸை நான் ஃபிக்ஸாக கொடுக்குறேன். ஃபிக்ஸாக கொடுத்தா அந்த பேஸை ஃபிக்ஸாக வச்சு எனக்கு டிஃபார்மேஷன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதோட வேல்யூஸை நீங்கள் டேப்பராக வேணும்னா டேப்பராக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆங்குலராக வேணும், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு ஜஸ்ட் வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்க இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு, டிஃபார்ம்டு ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்ப்போம். ஓகே கொடுக்குறேன். பாருங்க இதோட ஃபைனல் அவுட்புட்டு எப்படி டிஃபார்ம் ஆயிருக்குன்னு. ஸோ இதுதான் டிஃபார்ம்டு ஷேப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொடுக்குற இன்புட்டுன்னு, டிஃபார்ம்ன்ற கமாண்டு தான். ஸோ நம்ம வேற மாதிரி வேரி பண்ணி கூட நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்டை வச்சு எப்படி டிஃபார்மேஷன் கொடுக்குறது, டிஃபார்ம்லேயே நம்ம இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம். ஜஸ்ட் பாயிண்டை வச்சு எப்படி டிஃபார்ம் கொடுக்குறது பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர்ஸில் டிஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கர்வை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம பாயிண்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணோன்னா எனக்கு டிஃபார்மேஷன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இது சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 25 mm, டிஃபார்ம்டு ரீஜன்ஸ் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபார்ம்டு ரீஜனை நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி டிஃபார்ம்டு ஃபேஸ் என்னென்ன ஃபேஸில் டிஃபார்ம் ஆகணும்னு அந்த ஃபேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். பாருங்க ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 அப்படின்னு நாலு ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த 4 ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணி டிஃபார்ம் ஆகணும் அதுதான் அதுக்கு கமாண்டுக்கு அர்த்தம். ஸோ 150 mm கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் டிஃபார்ம்டு ஷேப்போட திக்னஸ் கொடுக்குறேன், 30 mm. பாருங்க 30 mm எனக்கு டிஃபார்ம் இருக்கு. ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம் பண்ணமா. ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. பாருங்க எனக்கு ஒரு சாதாரண ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணது எப்படி டிஃபார்ம் ஆயிருக்கு. சில இடங்கள்ல இந்த மாதிரி நமக்கு டிஃபார்ம்டு ஷேப்பாக கொடுக்கணும், ஒரு கர்வேச்சராக கொடுக்கணும் நமக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த டிஃபார்ம்டு பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம
டிஃபார்ம் லேயர் சர்ஃபேஸ் ப்ரொபஷன் ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இன்செர்ட்ல ஃபியூச்சர்ஸ்ல டிஃபார்ம்ல சர்ஃபேஸ் புஷ் அதான் அந்த ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை நான் பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிட்டு எந்த சர்ஃபேஸ்ல எனக்கு புஷ் ஆகுமோ அந்த டைரக்ஷன் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரீஜனை நான் ஸ்பெசிஃபை பண்ணும் பாருங்க. இப்ப நான் இந்த புஷ் இந்த ரீஜன்ல தான் எனக்கு வேணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அந்த எட்ஜ. ஸோ டிஃபார்மேஷன் ரீஜன் வந்து எனக்கு மேல டிஃபார்ம் ஆகணும்னு நான் விரும்புறேன். ஸோ மேல கொடுத்துட்டேன். ஸோ எந்த பாடி வேணுமோ அந்த பாடியை நான் செலக்ட் பண்ணணும். இந்த பாடியோட புஷ்ல இருந்தா எனக்கு ஆகணும். ஸோ அந்த பாடியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் ஜஸ்ட் டிராக் பண்ணி இருத்தனா எனக்கு அது டிஃபார்ம் ஆகும். பாருங்க டிஃபார்ம் ஆயிருக்கு. ஃபைனல் அவுட் புட் பார்ப்போம். அதை நீங்க வேரி பண்ணி கூட கொடுத்துக்கலாம். சைசஸ் கூட ஜஸ்ட் நீங்க 15 mm 25 mm வேல்யூஸாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் பாடியோட பொசிஷன் எவ்வளோ, எக்ஸ்ல எவ்வளோ, ஒயில எவ்வளோ, ஜீல எவ்வளோன்னு கீழே இன்புட்ஸ் இருக்கு. அதுலயும் நம்ம வேரி பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்க நான் ஜஸ்ட் டிராக் பண்ணியிருக்கிறேன். ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. இதான் என்னோட ஃபைனல் அவுட் புட்டு. பாருங்க ஒரு இதான் ஒரு டிஃபார்மேஷன்ல இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன்.